அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல் அலம்தல்லில்லா அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் தொடர்ந்து நாம் பல செய்திகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம் அந்த வரிசையில் பெருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புத்தாடைகள் வாங்குவதைப் பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பான செய்திகளை சுருக்கமாக நாம் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இன்ஷா அல்லா அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருநாள் தொழுகை பெருநாள் தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பெருநாள் கொண்டாட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்களுள் ஒன்றாக நோன்பு பெருநாளாக இருந்தால் நோன்பு பெருநாள் தர்மம் எனப்படும் பித்தராவை வழங்குவது ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் பிராணிகளை அறுத்து தேவையுடையவர்களுக்கு விநியோகம் செய்வது போன்ற காரியங்களை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் விதியாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை மிக தெளிவாக வழங்கி இருக்கிறது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் பெருநாள் தினத்துடைய மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் அதை கொண்டு இறைவனிடத்தில் நன்மைகளை எந்தெந்த வழிகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிவாசல் அல்லாத ஓரிடத்தில் தொழுகைக்காக ஒன்று கூட வேண்டும் பெண்களையும் அந்த தொழுகையில் பங்கெடுக்க செய்ய வேண்டும் யாருக்கு தொழுகை இல்லையோ அப்படிப்பட்ட மாதவிடாய் பெண்களையும் அந்த திடலுக்கு அழைத்து வர வேண்டும் அங்கு நடைபெறக்கூடிய உரைகளை அவர்கள் கேட்பது எல்லோருடனும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது ஒருவரை ஒருவர் சந்திப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது தொழுகை நடக்கும் நேரத்தில் மட்டும் தொழுகை இல்லாதவர்கள் தனித்திருப்பது போன்ற அழகிய வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிறது யாருக்கேனும் வெளியே வருவதற்கு தேவையான மேலாடை இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு யார் உபரியான மேலாடைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இரவல் கொடுத்தாவது அப்படிப்பட்ட பெண்களை பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற அளவிற்கு அதனுடைய அவசியத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது ஆனால் இப்படி இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்களாக பெருநாள் தின ஒழுக்கங்களாக சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியிலும் பெருநாள் தினத்திற்காக புத்தாடை வாங்க வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படவே இல்லை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பெரும்பாலும் கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு என்கிற அடிப்படையில்தான் இரண்டு துண்டுகளையே அவர்கள் தங்களுடைய அன்றாட ஆடைகளாக அணிந்திருந்தார்கள் தைக்கப்பட்ட ஆடை என்று சொன்னால் ஜும்மா தினத்திலும் வெளிநாட்டு தூதுவர்கள் நபிசல்லாஹு அலேஹி வசலம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் பெருநாள் தினத்திலும் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒரே ஒரு ஆடை அதைத்தான் ஒவ்வொரு பெருநாளிலும் ஒவ்வொரு ஜுமாவிலும் வெளிநாட்டு தூதுவர்கள் ஆன்மீக தலைவராக மட்டும் ரபிசவல்லா அலிசலம் அவர்கள் இருக்கவில்லை ஆட்சி தலைவர்களாகவும் இருந்தார்கள் அந்த அடிப்படையில வெளிநாட்டு தூதுவர்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் யாருடைய இரக்கத்தையும் பெரும் விதத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்கிற வகையில அந்த ஆடையை அணிந்திருந்தார்களே தவிர பெருநாள் தினத்திற்கும் புத்தாடைக்கும் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் போதிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நாளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தினத்தை முஸ்லீம்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ புத்தாடைக்காக மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இன்னும் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகளை நோற்க வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களை விட இந்த வணக்க வழிபாடுகளை செய்யாதவர்கள் அந்த புத்தாடைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கும் இஸ்லாத்திற்கும் புத்தாடைக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு சக்தி இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் புத்தாடையை வாங்கிக் கொள்ளுங்கள் மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை ஆனால் பெருநாளோடு புத்தாடையை சம்பந்தப்படுத்துதல் என்பது அதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்டளையோ என்று எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊரடங்கு காலத்தில் அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கே மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை வெறுப்பேற்றும் விதமாக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை ஆடைகளுக்காக நாம் செலவிடுதல் என்பது மனித நேயத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக கூட தோன்றும் எனவே இதையெல்லாம் புறக்கணிக்கும் விதத்தில் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டு அதற்காக நீங்கள் செலவிட விரும்பக்கூடிய தொகைகளை நம்முடைய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அன்றாட தேவைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுவது இன்னும் நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்தும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றபடி இது தொடர்பாக பல செய்திகள் பரப்பப்படுகின்றன இந்த நேரத்தில் ஜவுளி கடைகளை திறந்து முஸ்லிம்களை கொள்முதல் செய்வதற்கான சூழலை உருவாக்கி முஸ்லீம்கள் தான் கொரோனாவை பரப்பிவிட்டார்கள் என்ற வதந்தி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதுவெல்லாம் இரண்டாம் பட்சம் நாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயத்தை கவனத்தில் வைத்தாலே இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்று விடுவோம் புரிந்து நடந்து கொள்ள முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ரு தவானா அனில் அஹமது அஸ்லாம்